தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே கலைஞர் நகர்ப்புற இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை நகராட்சியில் 1,94,00,000 ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்டிருக்கிற அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி காணொலி காட்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று புதுக்கோட்டை நகர மக்களுடைய பயன்பாட்டுக்கு தரப்பட்டிருக்கிறது. வேறு எதுவும் கேட்குறீங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈடியுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியுமோ அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். இவை இதற்கு மேல் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். 2016 to 2021 வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, முன்னாள் ஒன்றிய மற்றும் மாநில அமைச்சராக, தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு மாவட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பரிந்துரைகள் எதுவும் செய்யப்போனால் அந்த பரிந்துரை எந்த ஊருக்கு செய்கிறோமோ அதை உடனடியாக நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்ட அன்றைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இன்றைக்கு எந்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் படக்கூடாது என்கின்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர்களும் சுதந்திரமாக பங்கேற்பதற்காக அனுமதிகளை தந்து இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக பங்கேற்கிறார்கள். ஆனால் இதிலே ஏதோ தங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதைப் போல வைத்து கொண்டு கடந்த காலங்களிலே தாங்கள் நடத்திய அராஜகங்களை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு விஜயபாஸ்கர் பேசுவது என்பது வேடிக்கையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பல் மருத்துவக் கல்லூரி இன்னும் செயல்படவில்லை என்று. சிறப்பான ஒரு விழா உங்கள் கண்முன்னாலேயே நடைபெற்றது. 50 மாணவியர்கள் அங்கே அட்மிஷன் அங்கே அவர்களுக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தினசரி நோயாளிகள் வந்து செல்கிறார்கள். இதையெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் பார்க்க தவறிவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் அங்கே அந்த மருத்துவக் கல்லூரியை நான் கொண்டு வந்தே செயல்படவில்லை என்று. கொரோனா காலத்திலே நிதியை ஒதுக்காமலேயே ஒரு டெண்டரை வைத்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நிதி ஒதுக்கி டெண்டர் வைத்து கட்டிடத்தை கட்டி முடித்து அந்த பல் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மனநோயாளியாக இன்றைக்கு விஜயபாஸ்கர் மாறியிருக்கிறார் என்பது இதில் தெரிகிறது. எனவே அவருடைய பெற்றோரும் மனைவியும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவரை அந்த மனநோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பிரதமர் வந்து அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது வந்தார். எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது வருகிற பொழுது எங்களுடைய சில கருத்துக்களுக்கான எதிர்ப்பு நிலையை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது எதிர்ப்பை நாங்கள் காண்பித்தோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடைபெறுகிறது. எனவே இங்கே எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலக முதலீட்டாளர்கள்லாம் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 31 மாத காலத்திலே தமிழகத்தை மிகப்பெரிய அமைதி பூங்காவாக எந்த விதமான இங்கே மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக மக்களை வைத்துக்கொண்டு சகோதர பாணியிலே மக்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே தான் இந்தியாவிலேயே தொழில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலம்
தமிழ்நாடு என்கின்ற முடிவுக்கு உலக முதலீட்டாளர்கள் வந்து இங்கே தொழில் வந்து வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். அதாவது அதுக்கான புள்ளி விவரங்களை எல்லாம் தந்தா சொன்ன கடன் கொடுத்ததையெல்லாம் புள்ளி விவரத்தில் சேர்த்துருக்காங்க. அந்த எவ்வளவு லட்சம் கோடி கடன் கொடுத்துட்டு அதையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியாக தந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், கடனை விட்டுவிட்டு எங்களிடமிருந்து வாங்கியிருக்கிற பணத்தில் என்ன திருப்பி தந்திருக்கிறது என்பதை பற்றி வெள்ளை அறிக்கை அவர்கள் தர தயாராக இருக்கிறார்களா? அது கிடையாது. என்னென்ன நிதி கடன் தந்திருக்காங்களோ கடனையும் சேர்த்து சொல்கிறாங்க. கடன் இல்லாமல் சொன்னால் இன்றைக்கு ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம், அங்கேருந்து என்ன வருமானம் வந்திருக்கிறது என்ற கணக்கை வெளியிட்டார்கள் என்று சொன்னால் உண்மை தெரியும். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை புரியும். அதை நிதியமைச்சர் செய்தால் நாங்கள் வரவேற்போம். உச்சநீதிமன்ற அறிவித்தபடி ஆளுநர் அழைத்து வந்து நீங்கள் முதலமைச்சரோடு நீங்கள் போய் பார்த்தீங்க. ஆளுநர் அதுக்கப்புறம் ஆளுநர் நடவடிக்கை வந்து மாறி இருக்கா, சட்ட மசோதாக்களை ஒப்புதல் தருவாரா? பொறுத்திருந்து பார்க்கிறேன். விமான சேவைகளால் வந்து பிஜேபி கூச்சலிட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்த பிஜேபியை அங்கே கொண்டு வந்தார். ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்ன அவங்களுக்கான உறுப்பினர் இருக்காங்க, அந்த உறுப்பினர்கள் ஒரு 7-8000 பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அனுமதிகளும் எங்களுக்கு உரிய, அதாவது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கான அனுமதி தான் அங்கே தரப்பட்டது. எங்களுக்கு 2000 பாசம் 5000 பாசம்லாம் தரலை. அதனால் யார் அங்கே அனுமதிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்கள தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அது மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சி, பிரதமருடைய நிகழ்ச்சி. எனவே அவங்க யார் அனுமதிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளே போக முடியும். அவர்கள் ஆளுநர்கள் இருக்கிற பொழுது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. நினச்சா லட்சக்கணக்கில் கூட்டத்தை ரோட்லேயே கூட்டி நிறுத்திட முடியும். ஆனால் அப்படியெல்லாம் செய்தால் எந்த பிரச்சனையும் வந்துவிடும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிரச்சனையை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய தலையாய குறிக்கோள். அதைத்தான் அவர் செய்கிறார். நிதியும் வேண்டும் என்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கையை அங்கே சொல்லியிருக்கிறார். அது ஏற்கனவே ஆளுநருக்கு அந்த அதிகாரிக்கு முதலமைச்சர் தான் ஒருத்தர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய முதலமைச்சர் என்றைக்குமே சரியான முடிவுகளை எடுத்து எப்போதுமே செயல்படுவார். அவரை பொறுத்தவரைக்கும் யாரை அமைச்சராக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை அமைச்சராக வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்கு முடிவெடுக்கின்ற உரிமை அவரை சேர்ந்தார்.